இன்றைய மன்னா. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். மார்க்கு 9:23. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தில் இன்றைக்கு எத்தனையோ விதத்தில் பல திறமையுள்ள மருத்துவர்கள் பல துறைகளில் செயல்படக்கூடிய பல விஞ்ஞான சாதனங்களை வைத்து எவ்வளவோ தீவிரமாக சிகிச்சை அளிக்க முயன்றாலும் அநேக நேரங்களில் கைவிடக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாக இந்த உலகத்தில் அநேகர் தள்ளப்படுகிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் யார் நம்மை தள்ளினாலும், யார் தங்களால் முடியாது என்று சொல்லி கைவிட்டாலும், நம்மை கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி. 100 தனக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு சுகவீனமாய் கிடந்த பொழுது இயேசு கிறிஸ்து வந்து தன் வேலைக்காரனை சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி அவன் அழைப்பு விடுவித்த பொழுது, இயேசு அவன் வீட்டுக்கு அருகாமல் வந்த பொழுது அவன் சொல்கிறான், நீர் என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொன்ன பொழுது அவனுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு அவனுடைய வேலைக்காரனுக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்தார் என்பதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட உறுதியான விசுவாசத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். பல நேரங்களில் நாம் விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிறோமே ஒழிய அநேக நேரங்களில் நம்மால் கூட விசுவாசிக்க முடியாமல் போய்விடுகிறது. இயேசு கிறிஸ்துவோடு கூட 3.5 சீசர்கள் ஊழியத்தின் அனுபவத்தை கற்றுக்கொண்டிருந்தாலும் இயேசு அவர்களை பார்த்து, நான் எதுவரைக்கும் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அவர்கள் மீது கோபமடைய ஆரம்பித்தார். நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் அவரை பரிபூர்ணமாய் நம்பும் போது, அவர் மீது விசுவாசம் வைக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைப்பதை விட எதிர்பார்ப்பதை விட மிகவும் அதிகமான நன்மைகளை கர்த்தர் செய்து நம்மை உயர்த்துவதற்கு வாழ வைப்பதற்கு அவர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியம் செய்வார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. காட் பிளஸ் யூ.